வணக்கம். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் தொழில்நுட்ப கோளாறுகள் தொடர்ந்து வருகின்றன. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள உணவகத்தில் வாடிக்கையாளர்கள் ஊழியர்களிடையே மோதல். போருக்கு மத்தியில் இஸ்ரேல் பயணம் மேற்கொண்டுள்ள ஆண்டனி பிளிங்கன் என்று உள்ளூர் முதல் உலகம் வரையிலான நிகழ்வுகளை நமது செய்திகளாக பார்க்க இருக்கிறோம். வழங்குவதற்காக நான் கார்த்திகா கண்ணன். உதகை மற்றும் ஈரோட்டை தொடர்ந்து தென்காசி மக்களவைத் தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் திடீரென செயல்படாமல் இருந்துள்ளன. தென்காசி தொகுதிக்கு உட்பட்ட 1743 வாக்குச்சாவடி மையங்களில் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொடிக்குறிச்சி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 96 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் நேற்று தென்காசி மாவட்டத்தில் இடியுடன் கூடிய கனமழை காரணமாக வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் முழுவதும் செயலிழந்தன. அதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவித்தனர். தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் சம்பவ இடத்திற்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். இதனையடுத்து சுமார் 30 நிமிட போராட்டத்திற்கு பிறகு சிசிடிவி கேமராக்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டது. மக்களின் வாழ்வாதாரத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராமல் பணியாற்றும் தம்மை மாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் இந்தியா கூட்டணி ஈடுபட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் தராஷிவ் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி பொய்களை கூறி தம்மை அவமதிப்பதை எதிர்க்கட்சிகள் வழக்கமாக வைத்துள்ளதாக தெரிவித்தார். மத்தியில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பை மாற்றி இடஒதுக்கீட்டை பறித்துக் கொள்வேன் என்பது போல் பொய்களை மட்டும் கூறி வருவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவுகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பாஜகவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். தேர்தலில் தோற்றுவிடுவோம் என்பதை அறிந்து கொண்ட காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இப்போது தன் வீடியோ மற்றும் குரலை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் போலியான வீடியோக்களை உருவாக்கி பொய் பரப்புரை செய்து வருவதாக விமர்சித்துள்ளார். மக்களின் வாழ்வாதாரத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராமல் பணியாற்றும் தம்மை மாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் இந்தியா கூட்டணி ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். கொடைக்கானல் வந்துள்ள தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோல்ஃப் விளையாடி பொதுமக்களுடன் இணைந்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். கொடைக்கானலுக்கு 5 நாள் பயணமாக வந்துள்ள தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கோல்ஃப் மைதான வளாகத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் வந்தார். பின்னர் பேட்டரி வாகனம் மூலம் மைதானத்திற்கு சென்ற அவர் சில நிமிடங்கள் பந்து விளையாடினார். இதனையடுத்து திரும்பிச் செல்லும் போது மைதானத்திற்கு வெளியே அவரை காண ஆவலோடு காத்திருந்த பொதுமக்களுடன் இணைந்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். அமெரிக்காவைச் சேர்ந்த புகழ்பெற்ற ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவனம் சென்னையில் புதிய தொழிற்சாலையை விரிவுபடுத்த உள்ளதாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் டி ஆர் பி ராஜா தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிப்பில் அமெரிக்க தொழில்துறை நிறுவனமான ராக்வெல் ஆட்டோமேஷன் அதன் உற்பத்தி மையத்தை சென்னையில் விரிவுபடுத்த உள்ளதாக கூறியுள்ளார். இது உலக அளவிலும் இந்திய அளவிலும் மேம்பட்ட உற்பத்தி தலைநகராக தமிழகத்தின் நிலையை உறுதிப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். வரும் ஆண்டுகளில் மேம்பட்ட உற்பத்தி துறையில் தமிழ்நாடு காணப்போகும் புதிய முதலீடுகளின் தொடக்கம் இது என்றும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் தமிழ்நாடு தொடர்ந்து உலகளாவிய முதலீடுகளை ஈர்த்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒரகிடத்தில் அமையவுள்ள ராக்வெல் நிறுவனத்தின் உற்பத்தி மையம் 2025 முதல் பாதையில் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்த புதிய தொழிற்சாலை தமிழக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் என்றும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திற்கு மேலும் தண்ணீர் திறக்க முடியாது என்று கர்நாடக அரசு மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் அதன் தலைவர் வினீத் குப்தா தலைமையில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அரசு தரப்பில் தலைமை பொறியாளர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி 2023 June 1 முதல் கடந்த April 28 வரை கர்நாடக அரசு 174 TMC தண்ணீரை வழங்க வேண்டிய நிலையில் 78 TMC தண்ணீரை மட்டுமே வழங்கியுள்ளதாகவும் இன்னும் 95 TMC நீரை தர வேண்டியுள்ளதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மே மாதம் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 2.5 TMC நீரையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. எனினும் கர்நாடக அணைகளின் நீர் இருப்பு தங்களின் குடிநீர் தேவைக்கு மட்டுமே உள்ளதாகவும்
தமிழ்நாட்டிற்கு மேலும் தண்ணீர் வழங்க முடியாது எனவும் கர்நாடக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்திற்கு தற்காலிகமாக வழங்க வேண்டிய 5 TMC நீரையும் மே மாதம் வழங்க வேண்டிய 2.5 TMC தண்ணீரையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் என்று காவிரி ஒழுங்காற்றுக்குழு தலைவர் வலியுறுத்தினார். எனினும் கர்நாடக அரசு தரப்பு அதனை ஏற்க மறுத்தது. கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு வழிநடத்த முயன்ற வழக்கில் முன்னாள் பேராசிரியை நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்த முயன்றதாக கடந்த 2018 முன்னாள் பேராசிரியை நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் திங்கட்கிழமை தீர்ப்பளித்த மகளிர் நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் நிர்மலா தேவி குற்றவாளி என்றும் குற்றம் சாட்டப்பட்ட உதவி பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோரை விடுதலை செய்தும் உத்தரவிட்டார். மேலும் நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரத்தை நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை அறிவித்தது. அதன்படி நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 2,42,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். மேலும் சிறை தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் அபராதம் செலுத்த தவறினால் மேலும் 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி தீர்ப்பளித்தார். இதையடுத்து நிர்மலா தேவி மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். திருவாரூரில் உலக புகழ்பெற்ற ஆலங்குடி குருஸ்தலம் கோயிலில் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியானது குரு இடப்பெயர்ச்சி நிகழ்வு முடியும் வரை நீடிக்கும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அறிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஆலங்குடி குருஸ்தலம் கோயிலில் நடைபெறும் குரு பெயர்ச்சி நிகழ்வை காண வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களும் வருகை தருவது வழக்கம். மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு இன்று மாலை 5:19 இடம்பெயரும் நிலையில் குரு பெயர்ச்சி நிகழ்வை காண 50,000-க்கும் மேற்பட்டோர் வருவார்கள் என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி நிகழ்வை முன்னிட்டு காவலர்கள், காவல்துறை உயரதிகாரிகள் இன்று சுமார் 700-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் குடிநீர் வசதி, வாகனங்கள் நிறுத்துமிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் மேம்பாட்டுப் பணிக்காக தீவுத்திடலுக்கு இடமாற்றப்படுகிறது. சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் அமைந்துள்ள பகுதியில் மல்டி மாடல் இன்டகிரேஷன் என்ற ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையம் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் 823 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. இந்த பணிகளுக்காக பிராட்வே பேருந்து நிலையம் தீவுத்திடலுக்கு இடமாற்றம் செய்யப்பட உள்ளது. தீவுத்திடலில் தற்காலிகமாக பேருந்து நிலையம் அமைக்க சென்னை மாநகராட்சி சார்பில் 5 கோடி ரூபாய் செலவில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட உள்ளன. அதன் பிறகு பிராட்வே பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு போக்குவரத்து முனையம் அமைக்கும் பணி தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பிராட்வே பேருந்து நிலையம் அமைந்துள்ள இடத்தில் 9 மாடிகள் கொண்ட வணிக வளாகத்துடன் கூடிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட உள்ளது. அதேபோன்று பிராட்வேயில் உள்ள குரலகம் கட்டிடம் இடிக்கப்பட்டு 10 மாடிகள் கொண்ட வணிக வளாகம் கட்டப்பட உள்ளது. அங்கிருந்து மெட்ரோ ரயில் நிலையம், புறநகர் ரயில் நிலையம் என்று அனைத்தும் இணைக்கும் வகையில் 7 நடைமேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள உணவகத்தில் பணியாற்றிய வடமாநில ஊழியர்கள் வாடிக்கையாளர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டதால் இளைஞர் காயமடைந்தார். சென்னை அண்ணா சாலை பெரிய மசூதி எதிரே உள்ள உணவகத்திற்கு சாப்பிட 2 இளைஞர்கள் சென்றபோது இருக்கை தொடர்பாக பிரச்சினை ஏற்பட்டது. அப்போது வேறு இருக்கையில் அமரச் சொல்லி வடமாநில ஊழியர்கள் தரக்குறைவான வார்த்தைகள் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் இருதரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது வடமாநிலத்தவர்கள் கட்டை, கரண்டி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் வாடிக்கையாளர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. சம்பவம் தொடர்பாக திருவல்லிக்கேணி காவல்துறையினர் விசாரணை நடத்திய நிலையில் உணவகத்தில் தாக்குதலில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோஹித் சர்மா தலைமையிலான 15 பேர் கொண்ட பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் இடம்பெறவில்லை. ஜூன் மாதம் 1 தேதி முதல் 29 தேதி வரை நடைபெறும் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியில் ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த், சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா, சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், சாஹல், ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா, முகமது சிராஜ் உள்ளிட்ட 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். அதே சமயம் மாற்று வீரர்களாக சுப்மன் கில், ரிங்கு சிங், கலில் அகமது, ஆவேஷ்கான் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர்.
கேப்டனாக ரோஹித் சர்மாவும் துணை கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவும் செயல்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்கெட் கீப்பர்களாக ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன் ஆகியோர் செயல்படுவார்கள் என பிசிசிஐ தெரிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் தங்கராஜ் நடராஜன், ரவிச்சந்திரன் அஸ்வின், தினேஷ் கார்த்திக் உள்ளிட்ட தமிழக வீரர்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிர்கொள்கிறது. புள்ளிப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ள பஞ்சாப் கிங்ஸ் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி முக்கியம் என்பதால் கடுமையாக போராடும். அதே நேரத்தில் புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ள சிஎஸ்கே முதல் 2 இடங்களுக்கு முன்னேற அடுத்து வரும் போட்டிகளில் கிடைக்கும் புள்ளிகள் முக்கியம். எனவே இன்றைய போட்டியிலும் பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்த மும்முரம் காட்டும். சென்னை சேப்பாக்கத்தில் போட்டி நடைபெறுவது சிஎஸ்கே அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. சென்னை அணியில் மாற்றம் எதுவும் இருக்காது. பஞ்சாப் அணியில் கேப்டன் ஷிகர் தவான் அணிக்கு திரும்புகிறார். இந்த போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காசாவில் இஸ்ரேல் ராணுவத்தால் கொல்லப்படும் அப்பாவி மக்களுக்கு நீதி கேட்டும் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இதனிடையே விர்ஜினியா பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவல்துறையினர் மாணவர்களை கலைக்க முயன்றதால் இருபுறவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு தொற்றியது. கொலம்பியாவிலும் போராட்டம் வலுப்பெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்களை கல்லூரிகளில் இருந்து இடைநீக்கம் செய்ய நடவடிக்கை எடுத்த போதும் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. முதல் 2 கட்ட தேர்தல்களில் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வென்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் குவஹாத்தியில் உள்ள அம்மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தங்களது ஆய்வின்படி முதல் 2 கட்ட தேர்தல்களில் பாஜக கூட்டணி 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வென்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் மிகப்பெரிய தேர்தல் வெற்றியை காண்பதாக கூறிய அவர், ஆரம்பகட்ட ட்ரெண்டின்படி பாஜகவிற்கு தென்னிந்தியாவிலும் நல்ல ஆதரவு கிடைத்துள்ளது என்று கூறினார். முதல் 2 கட்ட தேர்தல்களில் 190 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தாங்கள் முன்னிலை வகிப்பதாக அமித்ஷா கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மணிப்பூர் கலவரத்தின் போது 2 பெண்களை நிர்வாணமாக்கி சாலையில் இழுத்துச் சென்ற சம்பவம் தொடர்பாக சிபிஐ நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுரக்சம்பூர் மாவட்டத்தில் நடந்த இச்சம்பவத்தின் போது இழுத்துச் செல்லப்பட்ட 2 பெண்கள் காவல்துறையின் வாகனம் ஒன்றில் தஞ்சம் புக முயற்சித்துள்ளனர். மேலும் அதில் இருந்த காவலர்களிடம் வாகனத்தை எடுக்கும்படி கெஞ்சியுள்ளனர். ஆனால் சாவி இல்லை என கூறி வாகனத்தை இயக்க காவலர்கள் மறுத்துள்ளது சிபிஐ விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கலவரக்காரர்கள் வந்ததும் இந்த 2 பெண்களையும் காவல்துறையினரே அவர்களிடம் ஒப்படைத்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சிபிஐ விசாரணை அறிக்கை வெளியான நிலையில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என மணிப்பூர் டிஜிபி ராஜீவ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கு முன் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தது ஏன் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. டெல்லி புதிய மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை கைது நடவடிக்கை எதிர்த்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனு நீதிபதிகள் சஞ்சீவ் கன்னா, தீபங்கர் தத்தா அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தலுக்கு முன் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது ஏன் என்று அமலாக்கத்துறை தரப்புக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். வழக்கில் ஆரம்பகட்ட நடவடிக்கைக்கும் கைது நடவடிக்கைக்கும் ஏன் இவ்வளவு இடைவெளி என்பது குறித்து அமலாக்கத்துறை விளக்கமளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். சுதந்திரம் என்பது மிகவும் முக்கியமானது, எனவே அதனை மறுக்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள், அடுத்த விசாரணை நாளான வெள்ளிக்கிழமை என்று இதுகுறித்து விளக்கமளிக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவின் பிணை மனுவை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. டெல்லியில் அமல்படுத்தப்பட்ட மதுபான கொள்கையில் முறைகேடு நடந்ததாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்தது. இதில் 2023 ஆண்டு பிப்ரவரி 26 தேதி கைது செய்யப்பட்ட மணீஷ் சிசோடியா திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தனக்கு பிணை கோரி மணீஷ் சிசோடியா தாக்கல் செய்த மனுவை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி காவேரி பவேஜா விசாரித்து தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தார். இதனிடையே வாதங்களை கேட்ட டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் மணீஷ் சிசோடியாவின் பிணை மனுவை தள்ளுபடி செய்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. நாகை மாவட்டம் பதிவான வாக்குகள் குறித்த கணக்கினை வெளியிட தேர்தல் ஆணையம் தாமதப்படுத்துவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனத்தை தெரிவித்துள்ளது.
இரண்டு கட்ட தேர்தல் முடிந்த பிறகும் வாக்குப்பதிவு குறித்த அதிகாரப்பூர்வ கணக்கை வெளியிட தேர்தல் ஆணையம் தாமதமாக்கியது. இதுகுறித்த எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள சீதாராம் யெச்சூரி, 2014 ஆண்டு வரை ஒரு தொகுதியில் எத்தனை வாக்குகள் பதிவாகின என்ற எண்ணிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிடும். ஆனால் தற்போது சதவீதம் மட்டுமே வெளியிடப்படுவதாக விமர்சித்துள்ளார். சதவீதம் முழுமையான எண்ணிக்கையை தராது என குறிப்பிட்டுள்ள அவர், தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த சிறுதூர் மீனவர்களை தாக்கி பொருட்களை கொள்ளையடித்து சென்ற புகாரில் அடையாளம் தெரியாத 3 இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீது கடலோர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிறுதூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகனின் ஃபைபர் படகில் முத்து, சின்னையன், முருகவேல் ஆகியோர் April 28 மீன்பிடிக்க சென்றனர். அப்போது கோடியக்கரை நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ஃபைபர் படகில் வந்த 3 இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீனவர்களை அரிவாளால் தாக்கியுள்ளனர். பின்பு அங்கிருந்த 300 கிலோ வலைகள், GPS கருவி, மீன்கள் உள்ளிட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை பறித்துக் கொண்டு சென்றனர். கடற்கொள்ளையர்கள் தாக்கியதில் காயமடைந்த மீனவர்கள் நாகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனையடுத்து மீனவர் முருகன் கொடுத்த புகாரின் பேரில் இலங்கையைச் சேர்ந்த அடையாளம் தெரியாத 3 பேர் மீது 3 பிரிவின் கீழ் கடலோர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மற்றும் உபக்கோயில் உண்டியல் காணிக்கையாக 1,22,00,000 ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. சித்திரை திருவிழாவையொட்டி உண்டியல் காணிக்கை அதிகரித்துள்ளது. மேலும் தங்கம் 819 கிராம், வெள்ளி 642 கிராம் மற்றும் 251 அயல்நாட்டு பணமும் காணிக்கையாக வந்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதேபோல திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சித்ரா பௌர்ணமியையொட்டி 2,23,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைத்துள்ளது. அத்துடன் 365 கிராம் தங்கம், 2,838 கிராம் வெள்ளியும் கிடைத்துள்ளது. அதேபோல ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் உண்டியலில் 1,56,00,000 ரூபாய் காணிக்கையாக வந்துள்ளது. 68.5 கிராம் தங்கம், 5,565 கிராம் வெள்ளி மற்றும் 142 வெளிநாட்டு பணமும் உண்டியல் மூலம் கிடைத்துள்ளது. இவை அனைத்தும் அந்தந்த கோயில் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டன. சேலம் மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 110 டிகிரிக்கும் மேல் வெப்பநிலை பதிவாகும் சூழலில் சீதாமலை வனப்பகுதியை ஒட்டி ரப்பர் குழாய்களுக்கு தீ வைத்த மாநகராட்சி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது. ராமன் டவர் தீ தனி குடிநீர் திட்டம், சேலம் மாநகராட்சி அதிகாரிகளின் மேற்பார்வையில் ஒப்பந்த ஊழியர்களை கொண்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 40 அடிக்கும் கீழ் குறையும் பொழுது ராட்சத ரப்பர் குழாய்கள் மூலம் மிதவை மின் மோட்டாருடன் இணைத்து குடிநீர் விநியோகம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சிதிலமடைந்த ரப்பர் குழாய்களை மாநகராட்சி அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் ஒப்பந்த ஊழியர்கள் தீ வைத்துள்ளனர். ரப்பர் குழாய் எரியும் போது அணையை ஒட்டியுள்ள சீதாமலை வனப்பகுதியில் தீப்பற்றியதாக நினைத்த அந்த பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனையடுத்து அங்கு வந்த அதிகாரிகள் ஒப்பந்த ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வனப்பகுதிக்குள் தீ பரவாமல் தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கு சென்றுள்ளார். காசாவுக்கு மனிதாபிமான உதவிகள் கிடைப்பதில் உள்ள சிக்கல்களை நீக்க இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவர் சென்றுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அவர் சந்திக்க உள்ளார். இதனிடையே இஸ்ரேல் சென்ற பிளிங்கனுக்கு அந்நாட்டு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கப்பெற்ற உதவிப் பொருட்கள் வைக்கப்பட்டுள்ள கூடத்தை அவர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், அனைத்து பொருட்களும் எந்த தடையுமின்றி அப்பாவி மக்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று உறுதியளித்தார். இந்தோனேஷியாவில் ருவாங் எரிமலை வெடித்து சிதறியது. பாதுகாப்பு காரணங்களுக்காக அருகாமையில் உள்ள 12,000 மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ருவானா தீவில் உள்ள ருவாங் எரிமலை கடந்த சில நாட்களாக சீற்றத்துடன் காணப்பட்டது. இதனால் தொடர்ந்து எரிமலையை விஞ்ஞானிகள் கண்காணித்து வந்தனர். இதனிடையே திடீரென எரிமலையிலிருந்து நெருப்பு குழம்பு வெடித்து சிதறியது. மலையிலிருந்து லாவா வழிந்து வந்ததால் அந்த பகுதி முழுவதும் சாம்பலால் சூழப்பட்டது. சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டதால் பாதுகாப்பு காரணத்திற்காக அருகில் உள்ள தீவுகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் மாணவர்களை பள்ளிக்கு வரவழைக்க ஆசிரியர்கள் கையாண்டுள்ள நூதன முயற்சி அனைவரையும் சிந்திக்க வைத்துள்ளது. கன்னூஜ் மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளியில் வகுப்பறையில் சுமார் 2 அடி உயரத்திற்கு தண்ணீரை நிரப்பி அதில் மாணவர்களை விளையாட ஆசிரியர்கள் அனுமதி அளித்துள்ளனர். கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாணவர்களும் பள்ளி சீருடையுடன் உற்சாகமாக விளையாடி மகிழ்ந்தனர்.
வெயில் காரணமாக மாணவர்கள் பள்ளிக்கு வருவதை விரும்புவதில்லை என்றும் பெற்றோர்களும் குழந்தைகளை அனுப்ப தயக்கம் காட்டுவதாக தெரிவித்த ஆசிரியர்கள் வேறு வழியில்லாமல் பள்ளிக்கூடத்தை நீச்சல் குளமாக மாற்றி மாணவர்களின் வருகை பதிவேட்டை பராமரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறினர். இரண்டாயிரத்தி 2024-25 சந்தை ஆண்டில் இதுவரையிலான நாட்களில் மத்திய அரசு 196 லட்சம் டன்கள் கோதுமையை கொள்முதல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பிரதமரின் கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்திற்கு 186 லட்சம் டன்கள் தேவைப்படும் நிலையில் கூடுதலாகவே கோதுமை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் கீழ் இயங்கும் இந்திய உணவுக் கழகம் உள்நாட்டின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் விவசாயிகளிடமிருந்து கோதுமை உள்ளிட்ட உணவு தானியங்களை கொள்முதல் செய்கிறது. அரசின் நலத்திட்ட உதவிகளுக்கு கோதுமையை வழங்குவதோடு சில்லறை சந்தையில் விலையேற்றத்தை தடுக்க அவ்வப்போது வியாபாரிகளுக்கு வழங்கி வருகிறது. இந்த சூழலில் நடப்பு வேளாண் ஆண்டில் 1150 லட்சம் டன் கோதுமை மகசூல் கிடைக்க வாய்ப்புள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் எதிர்பார்க்கிறது. இதில் இந்திய உணவுக் கழகம் 45,000 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள 16 லட்சம் விவசாயிகளிடம் கோதுமையை கொள்முதல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அயோத்தி கோயிலுக்கு இன்று செல்கிறார். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அயோத்தி கோயில் திறப்புக்கு பின்னர் முதல் முறையாக இன்று அங்கு செல்கிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமர் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்துவதோடு ஸ்ரீ ஹனுமான் கார்கி கோயில் குபேர் தீலாவிலும் வழிபாடு நடத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாரியு பூஜா மற்றும் ஆரத்தியில் அவர் பங்கேற்பார் என்றும் குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது. ஜனவரி 22 ராமர் கோயில் திறக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக குடியரசுத் தலைவர் முர்மு இன்று செல்கிறார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் குறித்த அறிவிப்பு இந்த வாரத்தில் தேர்தல் ஆணையம் வெளியிட உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக 19 நடந்த மக்களவைத் தேர்தலுடன் விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதுகுறித்தான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அப்போது வெளியிடவில்லை. வரும் ஜூன் 1 மக்களவைத் தேர்தலுக்கான கடைசி கட்ட தேர்தல் நடைபெற உள்ளதால் அப்போது விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படலாம் என கூறப்படுகிறது. இந்த வாரத்திற்குள் விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் எப்போது என்பது குறித்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடும் என தெரிகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியான பிறகு விருப்ப மனு விநியோகம் வேட்பாளர் தேர்வு நடத்த தயாராக இருப்பதாக திமுக தலைமை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி என்பதால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் களம் காண திமுக தயாராகி வருகிறது. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மக்களவைத் தொகுதியின் வேட்பாளரும் அமமுக பொதுச் செயலாளருமான டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நிகழும் குளறுபடிகள் களையப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் முடிவுகள் வெளியாகும் வரை வாக்கு எண்ணிக்கை மையங்கள் பாதுகாப்பாக இருப்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அத்துமீறல் தொழில்நுட்ப கோளாறுகள் ஆகியவை பொதுமக்கள் மத்தியில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மீதான சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்துவதோடு சிசிடிவி கேமராக்கள் செயலிழப்பு போன்ற தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படாத வகையில் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் தேர்தல் அதிகாரிகளுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு தருவதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை கூறியுள்ளார். மேலும் அண்ணாமலையால் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது எனவும் அவர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டு தேர்தல் அதிகாரிகள் தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறது. அந்த பாசிச சக்திகளான பாஜக தான் எதுவும் தில்லுமுள்ளு செய்யாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த பொதுமக்கள் யார் அவர்களுடைய வாக்குரிமை அளித்திருக்கா அந்த வாக்கு நேரடியாக விரும்பிய வேட்பாளருக்கு செல்ல வேண்டும். இதுதான் முழு சுதந்திரம், மக்களுக்கு உண்டான அதிகாரம். இந்த அதிகாரத்திலும் சுதந்திரத்திலும் பாஜக தலையிடக்கூடாது. தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காரு, எதையுமே பிடிக்க முடியாது, ஆட்டுக்குட்டியவனா பிடிக்கலாம். யுக்ரைனின் ஒடேசா நகரில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 5 உயிரிழந்தனர், 32 காயமடைந்தனர். இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட போது பதிவான சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஒரு வினாடியில் அடுத்தடுத்து ஏவுகணை தாக்கியது தொடர்பான காட்சி பார்க்கும்போது பதற வைக்கிறது. இந்த தாக்குதலில் கல்வி நிலையத்தின் மேற்புறம் முழுவதும் சேதமடைந்தது. ரஷ்யா யுக்ரைன் மீது போர் தொடர்ந்து நாள் முதல்
ஒடேசா நகரின் அழகிய பல்வேறு கட்டிடங்கள் கடும் சேதங்களை சந்தித்துள்ளன. பல நூறு ஆண்டுகள் பழமையான கட்டிடங்கள் எல்லாம் தரையோடு தரையாக சாய்ந்துள்ளன. கம்போடியாவில் கடும் வெப்ப அலை காரணமாக வன உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகளுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. நாள்தோறும் விலங்குகள் உள்ள பகுதிகளில் அதிக அளவு நீர் ஊற்றப்பட்டு வருகிறது. யானைகள் உள்ளிட்ட விலங்குகளுக்கு புதிய குளங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் நீர்ச்சத்து அதிகமுள்ள உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கம்போடியாவில் 43 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உள்ளதால் அங்கு மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். அதேபோல வன விலங்குகளையும் வெயிலிலிருந்து காக்க இந்த நடவடிக்கைகளை பூங்கா நிர்வாகம் கையில் எடுத்திருக்கிறது. சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் உருவாகியுள்ள குரங்கு பெடல் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. கமலக்கண்ணன் இயக்கியுள்ள இந்த படத்துக்கு ஜிப்ரான் இசையமைத்துள்ளார். மே 3 திரையரங்குகளில் படம் வெளியாகவுள்ள நிலையில் அதன் ட்ரெய்லரை சிவகார்த்திகேயன் வெளியிட்டுள்ளார். கோடை விடுமுறையை குதூகலமாய் கொண்டாடிய கடைசி தலைமுறையின் உணர்வு குவியலாய் குரங்கு பெடல் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதில் சைக்கிள் ஓட்ட ஆசைப்படும் சிறுவன் ஒருவன் அதற்காக அவன் செய்யும் செயல்கள் மற்றும் சந்திக்கும் சவால்களை மையமாக வைத்து கிராம பின்புலத்தில் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. குரங்குபடல் படத்தின் டைட்டில் கார்டில் இடம்பெற்றுள்ள விளையாட்டு பீரியடை கணக்கு பீரியடுக்கு மாற்றித் தருவது ஒரு மனித தன்மையற்ற செயல் என்கிற வசனம் 90s kids கவனத்தை ஈர்த்துள்ளது. IPL போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வீழ்த்தியது. லக்னோவில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் தொடக்கத்திலேயே தடுமாறியது. ரோஹித், சூரியகுமார், திலக் ஆகியோர் சொற்ப ரன்களில் வெளியேற கேப்டன் ஹர்திக் டக்அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார். இருப்பினும் ஒருபுறம் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இஷான் கிஷன் 32 ரன்களும் நேகல் வதேரா 46 ரன்கள் எடுக்க அணியின் ஸ்கோர் உயர்ந்தது. கடைசியில் வந்த டின் டேவிட் 35 ரன்கள் விளாச அந்த அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளுக்கு 144 ரன்கள் எடுத்தது. லக்னோ சார்பில் மொசின் கான் 2 விக்கெட்டுகளும் ஸ்டாய்னிஷ் மயாங்க், நவீனுல் ஹக், இஸ்னாய் தலா 1 விக்கெட்டும் வீழ்த்தினர். 145 என்ற இலக்குடன் களமிறங்கிய லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. ஸ்டாய்னிஷ் 62 ரன்கள் எடுக்க அந்த அணி 6 விக்கெட்டுகளை இழந்தாலும் கடைசி ஓவரில் இலக்கை எட்டி வெற்றியை பெற்றது. நாமக்கல்லில் நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் சுமார் 2050 பருத்தி மூட்டைகள் சுமார் 51 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டன. நாமக்கல் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் வாரந்தோறும் பருத்தி ஏலம் நடைபெற்று வருகிறது. இந்த வாரத்திற்கான பருத்தி ஏலத்தில் துறையூர், முசிறி, தொட்டியம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பருத்தி மூட்டைகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். இந்நிலையில் 1 குவிண்டால் முதல் தர பருத்தி 7,290 ரூபாய் முதல் 8,120 ரூபாய் வரையிலும், 1 குவிண்டால் மட்டரக பருத்தி 4,929 ரூபாய் முதல் 6,089 ரூபாய் வரையிலும் ஏலம் விடப்பட்டன. இதில் சுமார் 2050 பருத்தி மூட்டைகள் சுமார் 51 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. பருத்தி அறுவடை நிறைவு பெற உள்ளதால் சற்று தரம் குறைந்த பருத்தி கிடைப்பதாகவும் இதனால் சற்று விலை குறைந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூரில் ஜூஸ் வாங்க சென்ற நீதிமன்ற அலுவலக உதவியாளரை கடையின் உரிமையாளர் தாக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சிபி நாயுடு சாலையில் உள்ள கடைக்கு திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வரும் இளையா என்பவர் ஜூஸ் வாங்குவதற்காக வந்துள்ளார். அப்போது ஜூஸ் குடிப்பதற்காக அவர் கப் கேட்டுள்ளார். இதற்கு 1 கப்பிற்கு 5 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கடையின் உரிமையாளர் கூறியதால் அது தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் கைகலப்பாக மாறிய நிலையில் இளையாவை கடையின் உரிமையாளர் கடுமையாக தாக்கியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான கண்காணிப்பு கேமரா காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. சம்பவம் குறித்து நீதிமன்ற அலுவலக உதவியாளர் கொடுத்த புகாரின் பேரில் திருவள்ளூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் புன்சை புளியம்பட்டியில் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சையின் போது உயிரிழந்த இளம்பெண் குடும்பத்திற்கு அமைச்சர் ஆறுதல் கூறினார். சத்தியமங்கலம் அடுத்த புன்சை புளியம்பட்டி அரசு மருத்துவமனையில் April 20 கோடைப்பாளையத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவரின் மனைவி குழந்தை பேருக்காக சேர்த்துள்ளனர். அவருக்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் 24 குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை தொடங்கியுள்ளனர். அப்போது மயக்க நிலையிலிருந்து 26 துர்காவிற்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் 25 காலை துர்கா உயிரிழந்தார். தவறான சிகிச்சையால் மனைவி உயிரிழந்ததாக பவானிசாகர் காவல் நிலையத்தில் அவரது கணவர் பன்னீர்செல்வம் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் அவரது குடும்பத்தினரை சந்தித்த வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் முத்துசாமி ஆறுதல் தெரிவித்தாா்.
இதை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். எனவே அது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து அந்த விசாரணை நடத்தப்படும். எனவே முழுமையான விசாரணை அதில் கிடைத்த பின்னாலே அதில் என்ன தவறு இருக்கிறதோ அதற்கேற்ப நடவடிக்கைகள் அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே தொடர்ந்து அந்த குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லையில் சங்க இலக்கியத்தில் இடம்பெறும் 99 பூக்களை தனித்தனியாக 99 தாம்பூலத்தட்டில் வண்ணமயமாக வரைந்து மாணவி ஒருவர் சாதனை நிகழ்த்தியிருக்கிறார். திருமால் நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜசேகர் ஜனனி தம்பதியின் மகளான தீட்சணா பாளையங்கோட்டையில் உள்ள தூய இஞ்ஞாசியார் மேல்நிலைப் பள்ளியில் 9 வகுப்பு படித்து வருகிறார். அவர் இளம் வயதிலேயே ஓவியம் வரைவதில் ஆர்வம் கொண்டு பல சாதனைகளை செய்து வருகிறார். தற்போது அடுத்த சாதனை நிகழ்வாக சங்க இலக்கியத்தில் கபிலர் பாடிய 99 தமிழ் பூக்களையும் தனித்தனியாக 99 தாம்பூலத்தட்டில் வரைந்து சாதனை நிகழ்த்தியிருக்கிறார். இதனை காட்சிப்படுத்தும் நிகழ்வு மாவட்ட அறிவியல் மையத்தில் நடைபெற்றது. இது வந்து எல்லாருக்குமே இப்ப வந்து இந்த பூக்கள்லாம் இன்னும் இருக்கு, ஆனா வேற பெயர்கள்ல இருக்கு. அந்த காலத்துல என்ன பெயர்ல சொன்னாங்க, சங்க இலக்கியங்கள்ல என்ன பெயர்ல எழுதப்பட்டிருக்கு, சயின்டிபிக்கா அதுக்கு என்ன பெயர், எல்லாமே தெரியணும்னு சொல்லிட்டு இங்க வந்து நாங்க வந்து எல்லாத்தையும் வரைஞ்சு நான் டிஸ்பிளே பண்ணிருக்கேன். தாம்பூல தட்டுல வரைகிறதுக்கு என்ன காரணம்னா, பண்டைய காலத்துல வந்து எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு தாம்பூலம் வச்சு வரவேற்கிற பழக்கம் உண்டு. சோ அதையும் காமிக்கலாமே சொல்லிட்டு பூக்களை வந்து தாம்பூல தட்டுல வரைஞ்சிருக்கேன். இது வந்து என்னோட 3வது சாதனை. சேலத்திலிருந்து ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். சேலத்தைச் சேர்ந்த கற்பகவள்ளி, அவரது கணவர் செல்வம் மற்றும் 2 மகள்களுடன் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். அப்போது அங்கு சுற்றுலா வேன் ஒன்றில் 8 பேர் சென்றபோது ககன்கீர் பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வேன் ஆற்றில் கவிழ்ந்தது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து பேரிடர் மீட்புப் படையினர் விபத்தில் சிக்கியவர்களை காயங்களுடன் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் கற்பகவள்ளி, அவரது கணவர் செல்வம் மற்றும் 2 மகள்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் அரசு மதுபானக் கடையில் வைத்து நண்பரை மது போதையில் இளைஞர் ஒருவர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமயபுரம் 4 ரோடு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபானக் கடையின் பாரில் அதிகாலை நேரத்தில் கள்ளச்சந்தையில் விற்கப்படும் மதுவை வாங்க நண்பர்களான அஜித் மற்றும் விஜய் வந்துள்ளனர். பாரில் வைத்த இருவரும் மது அருந்திய நிலையில் நண்பர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த விஜய் அஜித்தை கட்டையால் தாக்க, பதிலுக்கு அவர் விஜயை மதுபாட்டிலால் தாக்கியுள்ளார். தலையில் பலத்த காயமடைந்த விஜய் சம்பவத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த சமயபுரம் காவல்துறையினர் காயமடைந்த இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இருவரிடமும் விசாரித்து வருகின்றனர். அனுமதிக்கப்பட்ட நேரத்தை காட்டிலும் மதுபானக் கடை பார் இயங்கி வருவதால் இதுபோன்ற சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதாகவும் காவல்துறையினர் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கவும் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் விழா கோலாகலமாக நடந்து முடிந்த நிலையில் அமெரிக்காவிலும் கள்ளழகர் விழா கொண்டாடப்பட்டது. டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள பேர்லேண்ட் பகுதியில் மீனாட்சி அம்மன் கோயில் அமைந்துள்ளது. அந்த கோயிலில் முதன்முறையாக கள்ளழகர் திருவிழா கொண்டாட கோயில் நிர்வாகிகள் திட்டமிட்டனர். அதன்படி அமெரிக்க வாழ் தமிழர்களின் நிதி உதவியுடன் கள்ளழகர் திருவிழாவை அவர்கள் சிறப்பாக நடத்தினர். தங்க நிற குதிரையில் எழுந்தருளிய கள்ளழகருக்கு பச்சைப்பட்டு வழங்கி பக்தர்கள் தரிசித்தனர். மேளதாள முழங்க கோயிலை சுற்றி கள்ளழகர் வலம் வந்தார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அவரது ஆதரவாளர்கள் வாகன பேரணியில் ஈடுபட்டனர். கோத்தபய ராஜபக்சே அதிபர் பதவியிலிருந்து விலகியதிலிருந்து ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ரணில் விக்ரமசிங்கே அந்நாட்டின் அதிபராக இருந்து வருகிறார். இங்கு இந்த ஆண்டு இறுதியில் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் களமிறங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக பல்வேறு பகுதிகளில் வாகன பேரணி நடைபெற்றது.
ரணிலுக்கு இடமளிப்போம் என்ற கோஷத்துடன் நடைபெற்ற இந்த பேரணியில் இருசக்கர வாகனங்கள், கார்கள் உள்ளிட்டவற்றில் கட்சி கொடிகளை கட்டிக்கொண்டு நகரின் முக்கிய சாலைகள் வழியாக ஆதரவாளர்கள் சென்றனர். மாத்தறை, காலி, களுத்துறை, அம்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ரணிலுக்கு ஆதரவாக பரப்புரை செய்தனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை $1 மேல் குறைந்துள்ளது. இஸ்ரேல் படைகள் கடந்த திங்களன்று நடத்திய தாக்குதல்கள் காரணமாக 25 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதோடு பலரும் காயமடைந்தனர். இச்சூழலில் எகிப்து மற்றும் கத்தாரைச் சேர்ந்த மத்தியஸ்தர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த ஹமாஸ் தலைவர்கள் கெய்ரோவிற்கு விரைந்துள்ளனர். அமைதி பேச்சுவார்த்தையில் சாதகமான சூழல் எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் சற்று தணிந்திருப்பதாக கூறப்படுகிறது. இது தவிர கடன்களுக்கான வட்டி விகிதங்களை அமெரிக்க மைய வங்கி குறைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் முதலீட்டாளர்கள் மத்தியில் நிலவுகிறது. இதுபோன்ற காரணங்களால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 2 நாட்களாக குறைந்து வருகிறது. சர்வதேச சந்தையில் பிரண்ட் கச்சா எண்ணெய் 1 பீப்பாய் $86.91 வர்த்தகமானது. அமெரிக்காவில் பல்கலைக்கழகம் விடுத்த எச்சரிக்கையையும் பொருட்படுத்தாமல் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக பதற்றம் ஏற்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்து அமெரிக்கா முழுவதும் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பல்கலைக்கழக வளாகங்களில் தற்காலிக கூடாரங்கள் அமைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் போராட்டக்காரர்களை தடுக்க பல இடங்களில் தடுப்புகள் போடப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராட்டம் நடத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் எச்சரித்துள்ளது. எனினும் அதனை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அவர்களை பணியிடை நீக்கம் செய்யும் நடவடிக்கைகளில் பல்கலைக்கழக நிர்வாகம் இறங்கியுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கிடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் துணை நின்று வருகின்றன. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா நிதியுதவி செய்து வரும் நிலையில் அதற்கு சொந்த நாட்டு மக்களே தற்போது கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தொடரும் அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது புதிய தலைமுறை.